இன்னைக்கு ஈரல் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம கோரை வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டு ஈரலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசறிட்டு நம்ம ஒரு 2-3 times நல்லா வந்து தண்ணியில் அலசி எடுக்கணும். இந்த ஈரலை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஈரல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெல்லிய ஜவ்வு ஒன்று இருக்கும். அதை வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எடுக்கிறனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து நம்ம பொரியல் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஜவ்வு வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே தான் வச்சு செய்ய போகிறேன். அது அப்படி நம்ம அந்த ஜவ்வோடு செய்யும் போது அந்த ஈரல் வந்து தனித்தனியாக முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாக்லேட் மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மேலே ஜவ்வு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு மெல்லிய கோட்டிங் இருக்கும் அதில். அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே வச்சு நம்ம சமைச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பொரியலுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா ரிச் அயன் உள்ள பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் தான். ஸோ அதனால் அனிமிக் ரத்தம் வந்து அனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்த சோகம் இருக்கிறவங்க, அது அப்புறம் கன்சீவாக இருக்கும் போது நிறைய பேருக்கு இந்த அனிமிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ கன்சீவாக இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு நிறைய அயன் சத்து வேணும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஈரலை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். சூப்பாக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். கன்சீவாக இருக்கிற டைமில் இந்த ஈரலை வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாச்சியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு. சோம்பு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் சேர்த்தா பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈரல் பொரியல், ரத்த பொரியலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நான் ஒரு ஈரல் பொரியல் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா பொடியை வச்சு எப்படி நம்ம வந்து ஈரல் பொரியல் வந்து செய்கிறதுங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா போட்டு செய்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கலாம். ரொம்ப மசியான அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே ஈரலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு இடையில நம்ம திறந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து ஈரல் வந்து ரொம்பவே சீக்கிரம் வேகக்கூடிய பொருள் தான். வந்து இதை குக்கர்லலாம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம நார்மலாகவே மூடி வச்சாவே சீக்கிரம் வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு 10 minutes இது ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கும்போது அந்த ஈரல்லேருந்து பார்த்திங்கனாவே தண்ணி வரும். உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் வந்து வெந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும் அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் ஈரல் வேகணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி விடலாம். ஏன்னா இது பொரியலுங்கிறனால ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 spoon அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு 1/2 cup தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெப்பர், பொடிச்சு வச்சுருந்த பெப்பரையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தான் இந்த ஈரல் பொரியல்.
உங்களுக்கு மசாலா மாதிரி சாப்பிடணும், மட்டன் மசாலா போட்டு சாப்பிடணும் அப்படின்னா அந்த மெத்தட் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சிம்பிளான ஈரல் பொரியல், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்பொழுதுமே ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் ஈரலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த பொரியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லோரும் செய்யக்கூடிய வரையில் ரொம்ப எளிமையான இது மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிட்டுனா சூப்பரான ஈரல் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கோரி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.